நாமக்கல் மாவட்டத்தில் போலியோ சொட்டு மருந்து முகாமை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் மா மதிவேந்தன் இன்று தொடங்கி வைத்தார். மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்று வரும் இந்த முகாமில் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கிய அமைச்சர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அவர் மாவட்டத்தில் அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உட்பட 1202 சிறப்பு மையங்களில் சொட்டு மருந்து வழங்கப்படுவதாக தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் நாமக்கல், சேந்தமங்கலம் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ராமலிங்கம், கு பொன்னுச்சாமி, மருத்துவக் கல்லூரி முதல்வர் கே சாந்தா ஆகியோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் மகாராஜபுரம் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கான போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாமை மாவட்ட ஆட்சியர் மோகன் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், மாவட்டம் முழுவதும் 1651 மையங்களில் 1,70,740 குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து கொடுக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதில் 5,934 பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை உறுப்பினர் லட்சுமணன் மற்றும் புகழேந்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் நடைபெற்ற முறைகேடுகள் குறித்து சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க உள்ளதாக பிஜேபியின் மாநில செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி தெரிவித்துள்ளார். நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலின் போது திருவண்ணாமலை நகராட்சியில் பிஜேபி வேட்பாளர்கள் தாக்கப்பட்டதை கண்டித்து அக்கட்சியின் மாவட்ட தலைவர் ஜீவானந்தம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில செய்தி தொடர்பாளர், பிஜேபி வேட்பாளர்கள் தாக்கப்பட்டது தொடர்பாக இதுவரை காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறினார். மேலும் இது தொடர்பாக நீதிமன்றத்தை நாட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் ஆத்ம நிர்பார் அபியான் திட்டத்தின் கீழ் நீலகிரி மாவட்ட பயிராக கேரட் அறிவிக்கப்பட்டதை அடுத்து விவசாயிகள் கேரட் பயிரிடுவதில் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் முழுவதும் சுமார் 3,500 ஏக்கர் பரப்பளவில் கேரட் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. கொரோனா காலத்தில் உரிய விலை கிடைக்காமல் அவதிப்பட்டு வந்த கேரட் விவசாயிகள் தற்போது விதிமுறைகள் தளர்த்தப்பட்டுள்ளதால் உரிய விலை கிடைப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். தற்போது கேரட் கிலோ ஒன்றுக்கு சுமார் 90 ரூபாய் விற்பனை செய்யப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வர மீனவர்கள் 8 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து நேற்று மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்கச் சென்றனர். இவர்களில் சிலர் தலைமன்னாருக்கும் இரணை தீவுக்கும் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி வந்ததாக கூறி ஒரு படகையும் அதிலிருந்த 8 மீனவர்களையும் சிறைப்பிடித்துச் சென்றனர். இவர்கள் கிளிநொச்சி மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே சிறைப்பிடித்துச் சென்ற மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவ சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன.